Hi students, welcome to TP Chennai. In this video, we will talk about double fillers. Let's go to the video. The annual dash of industrial products has risen dash in the recent years. Options: output enormously, outcome hugely, outlay paramount, outbreak tremendously, decline scarcely. இதை நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ். நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு க்வெஸ்சனை ரீட் பண்ணி என்னென்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேஷில் கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷன்ஸையும் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அதில் எதெல்லாம் எலிமினேட் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணி எலிமினேட் பண்ணிவிட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதில் இந்த ரெண்டாவது செகண்ட் வேர்டை போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து அவுட்புட் கொடுத்துருக்கு. அதோடைய மீனிங் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு விஷயத்த வந்து நம்ம ப்ரொடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா அவுட்புட். அதாவது ஒரு வேலை செய்கிறோம், அதோடைய உற்பத்தி, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்கம் அப்படின்னா என்னென்னா, நம்ம செய்கிற செயலுடைய ஒரு விளைவு தான் நம்ம அவுட்கம் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்லே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் அவுட்லே அப்படின்னு சொல்கிறது. அவுட் பிரேக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் திடீர்னு நடக்குது, அதாவது ஒரு ஒரு வியாதி, இப்போ நம்ம கொரோனா வைரஸ் மாதிரி திடீர்னு தானே அது வந்துச்சு, அது மாதிரி. இல்லை வந்து ஒரு வார், இல்லை ஒரு இடத்துல திடீர்னு நெருப்பு தீப்பிடிச்சு எரியுது, இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ வைல்டு ஃபயர்லாம் என்ன சொல்லுவோம்னா, அதெல்லாம் வந்து அவுட் பிரேக். அதாவது ஏதாவது ஒன்று திடீர்னு நடக்குது, அது வந்து நமக்கு மனசுக்கு வந்து சந்தோஷத்தை தரக்கூடியது இல்லை, கஷ்டமான விஷயம், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவுட் பிரேக்னு சொல்லுவோம். டிக்ளைன்னா தெரியும் உங்களுக்கு, வீழ்ச்சி. இதில் உள்ள வேர்ட்ஸுடைய மீனிங்லாம் நம்ம நெக்ஸ்ட் சைடில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஆன்சர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்குன்னா, த ஆனுவல் டேஷ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் ஹேஸ் ரைசன் இன் த ரீசன்ட் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ என்ன இங்கே பண்ணணும், ஆனுவலுடைய என்ன போடலாம், இங்கே அவுட்புட்னு போடலாமா ப்ராடக்ட்டுக்கு, அவுட்கம்னு போடலாமா, அவுட்லே போடலாமா, அவுட் பிரேக் போடலாமா, டிக்ளைன் போடலாமா, இதை நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கு, ஹேஸ் ரைசன் அப்படின்னு கொடுத்துருக்கு, உயர்ந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம உயர்ந்திருக்குன்னு சொல்லுவோம், கெட்டதுக்கும் சொல்லலாம் நல்லதுக்கும் சொல்லலாம், ஆனால் வருஷத்துடைய இது இங்கே வந்து ப்ராடக்ட் வந்து ஹேஸ் ரைசன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ஒரு பாசிட்டிவ் டோன் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பாசிட்டிவான வேர்டு இருக்கான்னு பார்க்கணும். எனாரமஸ்லி, ஹியூஜ்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெமெண்டஸ்லி, இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வந்து ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு, எக்கச்சக்கமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு. இதில் இந்த வேர்டு இருக்குது இல்லையா பேரமௌண்ட், இந்த வேர்டு பேரமௌண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு அப்ஜெக்டிவ். அது பேரமௌண்ட்னு என்னென்னா, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், மற்ற எல்லாத்தையும் விட முக்கியமானதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரமௌண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து நம்ம அப்ஜெக்டிவை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நமக்கு இங்கே என்ன தேவைன்னா, ரைசன் உயர்ந்திருக்கு, என்ன விதமாக உயர்ந்திருக்குன்னு சொல்லும்போது அட்வெர்பு யூஸ் பண்ணணும். நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது, அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து வராது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன ஆப்ஷன் நம்ம இப்போ எலிமினேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் டூ எடுத்துக்குவோம். என்ன கொடுத்துருக்கு, அவுட்கம்னு கொடுத்துருக்கு. நம்ம என்ன சொன்னோம், அவுட்கம்னா என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், ஒரு செயலை செய்கிறோம், அதோடைய விளைவு, அதோடைய பலன் இருக்குது இல்லையா, அதை தான் நம்ம அவுட்கம்னு சொல்லுவோம். ஸோ இங்கே சொல்கிறது ப்ராடக்ட் வந்து ஒரு செயலோடைய விளைவு இல்லை, ப்ராடக்ட்டுங்கிறது விளைவு கிடையாது. அதனால நம்ம அதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்த ஆப்ஷன் என்ன போகிறோம், ஃபோர் எடுத்துக்கலாம். அவுட் பிரேக், நான் சொன்னேன் இப்போது ஒரு டிசீஸோ ஒரு ஃபயரோ மனசுக்கு, அதாவது வந்து ஒரு அன்பிளசண்டான ஒரு ஈவெண்ட் வந்து திடீர்னு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் நம்ம அவுட் பிரேக்னு சொல்லுவோம். இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸை வந்து அவுட் பிரேக்னு சொல்ல முடியாது இல்லையா, ஸோ அதையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து எங்கே போகிறோம், டிக்ளைன், வீழ்ச்சி. வீழ்ச்சி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டோம். சப்போஸ் அப்படியே வீழ்ச்சி வந்து பொருளாதார இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸுடைய வீழ்ச்சி வந்து உயர்ந்திருக்கு, அதுவும் எப்படி உயர்ந்திருக்கு, ஸ்கேர்ஸ்லி, ஸ்கேர்ஸ்லினா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், ஆல்மோஸ்ட் நத்திங்னு அர்த்தம். ஸோ அது லாஜிக்கே இல்லாததால் அதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே இது சொன்னேன் இல்லையா, பேரமௌண்ட் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் நமக்கு தேவை, இங்கே ரெண்டாவது டேஷில் அட்வெர்ப், ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ என்ன ஆன்சர் நமக்கு கிடச்சிருக்கு, அவுட்புட் அண்டு எனாமஸ்லி, சரியா. நம்ம இதில் இப்போ இதில் சில வேர்ட்ஸ் வந்து நமக்கு மீனிங் தெரியாமல் இருந்தது இல்லையா, அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன்,
வேர்ட் பவரும் இருக்கணும், கிராமரும் தெரிஞ்சிருக்கணும், அதே நேரத்தில் இந்த க்வெஸ்சனில் என்ன லாஜிக் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்மளால் இதை சரியாக பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த வேர்ட்ஸோடைய மீனிங்ஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்க. அவுட் புட்னா என்ன மீனிங், அவுட் கம்னா என்ன, அவுட்லேனா என்ன, அவுட் பிரேக்னா என்ன, பேரமௌண்ட்னா என்ன. அவுட் புட் நவுனு, அவுட் கம் வந்து நவுனு, அவுட் பிரேக்கும் நவுன் தான், பேரமௌண்ட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். நமக்கு தேவையான ஆன்சர் வந்து என்னென்னா அட்வெர்பு, அதனால தான் நம்ம இந்த ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணினோம் சரியா. அவுட் பிரேக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரேசல் வெர்பாகவும் யூஸ் பண்ணுவாங்க. பிரேக் அவுட், இப்போ வந்து கொரோனா பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஃபயர் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு இதை வந்து இந்த அவுட் பிரேக்குங்கிற வேர்டு வந்து ஃப்ரேசல் வெர்ப்லையும் இருக்குது, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அவுட்லே அப்படிங்கிற வேர்டு அது லேயத்துக்கு முன்னாடி போட்டால் என்ன கிடைக்குது, லே அவுட்னு கிடைக்குது. அவுட்லேக்கும் லே அவுட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. லே அவுட்னா என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு புக்கு போடுறோம் இல்லைன்னா ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு புக்கே நம்ம போடுறோம்னா அதில் ஒரு சாப்டர் சாப்டர் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணுறோம்னா அது எப்படி நம்ம பண்ணணும், ஃபார்மேட்டிங், அதுக்கு பேர் தான் லே அவுட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வேர்ட் பவரையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். பாஸ் பண்ணி க்வெஸ்சனை ரீட் பண்ணுங்கள், தென் ட்ரை டு ஆன்சர் த க்வெஸ்சன். குயிக்காக போனீங்கன்னா நீங்களே ஆன்சர் பார்த்துருவீங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாஸ் பண்ணிவிட்டு. சேனா தான் லுக் டு வெரி ஹாப்பி, அவள் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. அண்ட் டேஷ் வென் ஷி ஹர்ட் தட் ஹர் ப்ரப்போஸ்டு ஸ்கீம் வாஸ் டேஷ் பை த கமிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கு, எனர்ஜெட்டிக் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்புறம் ரெண்டாவது வேர்டு வந்து ஸ்டால்டு அப்படின்னு கொடுத்துருக்கு. சாட்டிஸ்ஃபைடு ரிஜெக்டட், இலேட்டட் அக்செப்டட், ஓவர்வெல்மிங் ரிசீவ்டு, டிஸ்கான்சலேட் அண்ட் அப்ரூவ்டு, இதெல்லாம் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கு. இப்போது இதில் இருக்கிறதுல நம்மளுக்கு என்ன வேர்ட்ஸ் தெரியாது, எது கொஞ்சம் கஷ்டமான வேர்டுன்னு பார்த்தா ஸ்டால் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸ்டால்னால் என்னென்னா நம்ம புக் ஸ்டால் அந்த ஸ்டால் இல்லை, இது வந்து வேர்பு ஸ்டால். வேர்பு ஸ்டால்னால் என்ன அர்த்தம்னா, ஒரு மெஷினோ ஒரு காரோ இல்லை ஒரு பஸ்ஸோ மூவ் பண்ண முடியாமல் நின்றுறது, அதாவது என்ஜின் வந்து அதுக்கு மேலே அது வேலை செய்யாது இல்லைன்னா ஸ்டாப் ஆகிடும். இப்போ வந்து ஒரு அப்ஹில் போகும்போது, அதாவது ஒரு மலையில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா பஸ்ஸால் சில சமயத்தில் மேலே ஏற முடியாது. இன்ஜின் ஒன்று வந்து பஸ்ஸு வந்து ஒரு திணறும் இல்லைன்னா ஆஃப் ஆயிடும் இன்ஜின். அந்த மாதிரி ஆகிறதுக்கு பேர் வந்து ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்பு வந்து ஸ்டால். மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் தெரியும். இலேட்டட்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நடக்குது, அது எந்த அளவுக்கு நடக்குதுன்னு சமாளிக்க முடியாத அளவுக்கு, நம்ம வந்து திக்குமுக்காடி போற அளவுக்கு, திணறி போற அளவுக்கு ஒன்று நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு போட்டிக்கு வந்து இன்டர்வியூ வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஆடிஷன்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஏகப்பட்ட பேர் போய் குவிஞ்சிருவாங்க. இதெல்லாம் எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்கன்னா ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். அதாவது ஒரு பத்து பேர் வருவாங்கன்னு நினச்ச இடத்துல ஒரு நூறு பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ரோக்ராமுக்கு, அந்த இன்டர்வியூக்கு. அதை என்ன சொல்கிறதுனா ஓவர்வெல்மிங் அப்படின்னு சொல்கிறது. இது அதுக்கடுத்து என்ன வேர்டு இருக்குது, டிஸ்கான்சலீட் அப்படின்னு இருக்குது. டிஸ்கான்சலீட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. டிஸ்கான்சலீட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு பிரச்சனை ஆயிருக்கு, அவங்களுக்கு நம்மளால் வந்து ஆறுதலே சொல்ல முடியாத அளவு அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அதை என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா டிஸ்கான்சலீட்னு சொல்கிறது. இப்போ என்ன போடலாம், ஸ்நேகலதா வந்து லுக் டு வெரி ஹாப்பி, இதுங்கிறதுக்கு மீனிங் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்நேகலதா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, வென் ஷி ஹர்ட் தட் ஹர் ப்ரப்போஸ்ட் ஸ்கீம் வாஸ் டேஷ் பை த கமிட்டி. அப்போ வந்து ஒரு ஸ்கீமை வந்து ஸ்நேகலதா ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து அந்த கமிட்டி வந்து என்ன பண்ணினா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணினா தானே சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன ஆப்ஷன் எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் டூ எடுத்துக்கலாம். சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கமிட்டி ரிஜெக்ட் பண்ணினதால் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? ஸோ அது வந்து என்ன செய்யாது, வராது. ஸோ தட் ஆப்ஷன் வில் பி கான். அடுத்துன்னு எடுத்துக்கலாம், ஃபோர் எடுத்துக்கோங்க. ஹாப்பியாக இருந்தாங்க, அவங்க ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தாங்க. எப்போது அந்த ஸ்கீமை வந்து கமிட்டி ரிசீவ் பண்ணோன்னே, ஒரு ஸ்கீமே நம்ம ப்ரொப்போஸ் பண்ணுறோம், அதை ரிசீவ் பண்ணுறதால நம்மளுக்கு என்ன சந்தோஷம் வந்துடப்போகுது, அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணினா தானே சந்தோஷம் வர முடியும். அதனால் அந்த ஆப்ஷனும் போயிடும். அடுத்து என்ன எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க.
எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, சரி ஹாப்பியாக இருக்கிறாங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்காங்களே வச்சுக்கோமே. ஸ்கீம் வாஸ் ஸ்டால்டு பை த கமிட்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு என்ஜினோ ஒரு மெஷினோ ஒரு காரோ மூவ் பண்ண முடியாமல் திணறதுக்கு பேர் தான் ஸ்டாலிங்னு சொல்கிறது. அப்போ இங்கே அவங்க வந்து ஸ்டால் ஆனாங்கன்னு சொல்கிறது கொஞ்சம் கூட மீனிங் இல்லை. ஸோ அதை நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம். மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கான்சுலேட் அப்படின்னு இருக்குது. டிஸ்கான்சுலேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆறுதல் சொல்ல முடியாமல், சரிங்களா, இன்கன்சோலபிள். கன்சோல் பண்ணுறதுனா ஆறுதல் சொல்கிறது, இன்கன்சோலபிள்னா ஆறுதல் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. இங்கே இன் டிஸ்கான்சுலேட்னு சொன்னால் ஹாப்பி கூட அது ஒத்து போகாது இல்லையா. ஹாப்பின்றது ஒரு பாசிட்டிவான அப்ஜெக்டிவ், டிஸ்கான்சுலேட் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் அப்ஜெக்டிவ். ஸோ ரெண்டும் ஒன்றும் போகாது. அதை நம்ம எளிமை பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிறது என்னென்னா ஹாப்பி அண்ட் இலேட்டட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலேட்டட்னாலும் ஹாப்பினாலும் ஒன்று தான், பட் அவங்க அதை ஒரு இன்டென்சிஃபை பண்ணுறதுக்காக ரெண்டு வடையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஹாப்பின்றது சாதாரணமாக நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம் சமயங்களில், ஆனால் ஒரு விஷயம் நடக்க போகுது அது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரப்போகுதுன்றதோடு இருக்கக்கூடிய அந்த மனோநிலைக்கு தான் என்ன சொல்கிறதுனா இலேட்டட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணின வேர்ட்ஸு. இலேட்டட், ஓவர்வெல்மிங், டிஸ்கான்சுலேட், வெரி அன்ஹாப்பி அண்ட் டிஸப்பாயிண்டட். டிஸ்கான்சுலேட்னா என்னென்னா அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மனம் உடஞ்சி போயிருக்கு, நொந்து போயிருக்கிறது தான் டிஸ்கான்சுலேட். அதுக்கு சினானிம்ஸ் இருக்குது. இன்கன்சோலபிளும் சொல்லலாம், அன்கன்சோலபிளும் சொல்லலாம், இல்லைன்னா நீங்கள் ரிஜெக்டடும் சொல்லலாம். ரிஜெக்டட், இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தரக்கூடிய வேர்ட்ஸ் தான். ஸ்டால், நான் சொன்ன மாதிரி டு ஸ்டாப் சடன்லி பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் பவர் ஆர் ஸ்பீடு. டியூ டு பவர் ஃபெயிலியர் த ரூம் பிகேம் சோ டேஷ் தட் ஆல் ஆஃப் அஸ் வேர் அ டேஷ். ஆப்ஷன்ஸ், ரூமில் வந்து பவர் ஃபெயிலியர் இருந்ததுனால, பவர் ஃபெயிலியர் ஆனதால் ரூம் என்னவாச்சுன்னு சொல்லணும். அதனால நாங்கள்லாம் இப்படி இருந்தோம், இப்படி ஆகணும்னு சொல்லணும். அப்போ ரூம் என்ன ஆகும், சாதாரணமாக டார்க் ஆகும், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். டீப் ஆகுமா, ஆகாது. வெல் லிட் ஆகுமா, ஆகாது. க்ரௌடட் ஆகுமா, கரண்ட்டு போனதுனால ரூம் எப்படி க்ரௌடட் ஆகும், ஒரு வேலை யாரும் உள்ள ஓடி வந்தாங்கன்னு வச்சுக்கலாம் சும்மா ஒரு வாதத்துக்கு. அப்புறம் ஸ்பேசியஸ் ஆகிச்சு, ரூம் கரண்ட் ஆஃப் ஆனதுனால பவர் ஃபெயிலியரால் எப்படி ரூம் வந்து ஸ்பேசியஸ் ஆக முடியும். ஸோ நமக்கு இதை பார்க்கும்போதே டக்குன்னு தெரிஞ்சிடும் நாங்கள் என்ன ஆகிட்டோம், ரூம் வந்து டார்க் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கணும்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த டீப் அப்படிங்கிறது வராது. க்ரௌடட் ஆகுமா, ஆகாது. ஸ்பேசியஸ் ஆகுமா, அதுவும் ஆகாது. இந்த வெல் லிட்டும் டார்க்கும் ஆப்போசிட் இல்லையா, நமக்கு தெரியும் லாஜிக்கலி ஸ்பீக்கிங் பவர் ஃபெயிலியரால் வந்து வெல் லிட் ஆகாது. மிச்சம் இருக்கிறது என்னது, டார்க் அண்ட் ஃப்ரைட்டன்ட். இந்த மாதிரி சில க்வெஸ்சன்ஸ் பார்த்தவொடனே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில க்வெஸ்சன்ஸில் நம்ம கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணணும். அதை மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயமும் தேவைப்படும், அந்த வேர்டுடைய மீனிங்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம குயிக்காக சால்வ் பண்ண முடியும். He looked dash but his dynamism was his looked handsome, youthful, fearful, pleasing, age, இதெல்லாம் கொடுத்துருக்கு. அவருடைய டைனமிசம், டைனமிசம்னா என்னென்னா பீயிங் ஆக்டிவ், டைனமிக்காக இருக்கிறது, அதாவது வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறது, துருதுருப்பாக இருக்கிறது தான் டைனமிசம்னு சொல்லுவோம். அப்புறம் என்ன சொல்கிறாங்க இங்கே, அவர் பார்க்குறதுக்கு இப்படி இருந்தார் ஆனால் அவருடைய டைனமிசமும் இப்படி இருந்துச்சு. அப்போது ஒரு கான்ட்ராஸ்டிங் ஐடியா நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். அப்போ ஹேண்ட்ஸமாக இருந்தார் ஆனால் அவருடைய ஆக்டிவிட்டி வந்து ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. யூத்ஃபுல்லாக இருந்தார் பார்க்குறதுக்கு ஆனால் குயிக்காக இருந்தார். யூத்ஃபுல்லாக இருக்கிறது குயிக்காக இருக்கிறதும் முரண்பாடான விஷயம் இல்லையே. யூத்தாக இருந்தால் வேகமாக இருப்பாங்கன்றது தானே மேட்ரு. அடுத்து லுக்குடு ஃபியர்ஃபுல், அவர் பார்க்குறதுக்கு பயந்த மாதிரி இருந்தார் ஆனால் அவருடைய ஆக்டிவிசம், அந்த பீங் ஆக்டிவ் வந்து ரொம்ப அப்பேரண்ட்டாக இருந்துச்சு. அப்பேரண்ட்னா என்னென்னா ஆப்வியஸாக இருந்துச்சுன்னு அர்த்தம், அதாவது ஈஸி டு சி, அதாவது பார்க்குறதுக்கு தெளிவாக தெரியக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பேரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் ப்ளீஸிங், அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்தார் ஆனால் அவருடைய ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சுன்னு யாராவது சொல்லுவாங்களா. பார்க்குறது ஒருத்தர் ப்ளீஸிங்காக இருக்கிறதுக்கும் அவருடைய ஆக்டிவிட்டி வந்து எதிர்பார்த்ததும் இருந்திருக்குல்ல, எந்த லாஜிக்கல் கனெக்ஷனும் இல்லை இல்லையா. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்கு, ஹி லுக் குட் ஏஜ்டு அப்படின்னு கொடுத்துருக்கு. ஹி லுக் ஏஜ்னு கொடுத்துருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப வயசான மாதிரி இருந்தார் அவருடைய ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒர்த்தி. ப்ரைஸ் ஒர்த்தின்னு என்ன அர்த்தம், புகழத்தக்க வகையில் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம இப்போது எலிமினேட் பண்ணி பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து 2 எடுத்துக்கோங்க யூத்ஃபுல்லா இருந்தாரு ஆனா குயிக்கா இருந்தாருங்கறதுல எந்த கனெக்ஷனும் இல்ல சோ அப்பரண்ட் அப்படிங்கற வேர்டுக்கு வந்து மீனிங் இங்க கொடுத்துருக்கு அட்ஜெக்டிவ் வந்து ஆப்வியஸ் இல்லனா சீமிங் அதாவது ஆப்வியஸா என்னன்னா பார்த்தவனே தெரிஞ்சிக்கலாம் அதாவது இப்படி தான் அப்படிங்கறது ரொம்ப ஈஸி அது வந்து மறைஞ்சதா இருக்காதுன்றதுக்கு சொல்றதுக்கும் அப்பரண்ட்னு சொல்லலாம் இன்னொரு மீனிங் அதுக்கு இருக்கு இன்னொரு மீனிங் என்னன்னு கேட்டிங்கனா சீமிங் சீமிங்னா என்னன்னா பார்க்கிறதுக்கு உண்மை மாதிரி தெரியும் ஆனா உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல ரெண்டு மீனிங் இருக்கு இதுக்கு சோ அப்பரண்ட் ना उन्ने रोंबा ऑब्वियस पाताले पुरिंजिकला अंगर माधरी उल्लद इन्नों ने नन्ना पार पदर को उनमें बोला तेरी वाना तो उनमें अर्कन टा आवश्य नहीं अपनी गलत है ओके वा सो ऑप्शन टू इज गॉन அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்கு फोर्थ னு எடுத்துக்கோங்க பார்க்கிறதுக்கு ப்ளீசிங்கா இருந்துச்சு இருந்தாரு ஆனா அவருடைய வேலை வந்து அன்எக்ஸ்பெக்டா இருந்துச்சு அதுல எந்த மீனிங்கும் இல்ல அடுத்து வந்து 1 எடுத்துக்கோங்க ஹேண்ட்ஸமா இருந்தாரு ஆனா அவர் வந்து ஸ்லோவா இருந்தாரு ஒருத்தர் ஹேண்ட்ஸமா இருக்கிறதுக்கும் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஹேண்ட்ஸமா இருக்கிறவங்க சோமேரியா இருக்கலாம் பார்க்க ஹேண்ட்ஸமா இல்லாதவங்க சுறுசுறுப்பா இருக்கலாம் அதுக்கு இதுக்கு இடையில எந்த விதமான கனெக்ஷனும் இல்ல சோ அதையும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அடுத்து என்ன இருக்கு ஃபியர்ஃபுல்லா இருந்தாரு அது ரொம்ப தெரிஞ்சிச்சு டைனமிசம் வந்து அப்பரண்டா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது அதுவும் அவர் பயந்தாப்புல இருந்தாருன்னு சொல்றதுக்கும் அது இல்ல எந்த சம்பந்தமும் இல்ல சோ அதையும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் மிச்சம் இருக்கிறது வந்து ஏஜ் 2 பிரைஸ் வர்த்தி சோ தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகேவா லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन Even though you get by the first example just try some of the ones but don't give up அப்படினு கொடுத்திருக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தா புரியும் நமக்கு Enlightened, prepared, beating, confused, threatened. அப்படி என்ன கொடுத்திருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆரம்பிக்கும் போதே even though you get dashed by the first example. நீ வந்து first example-ஆல இப்படி ஆனாலும் கூட அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணு இன்னும் வேற எதையோ ட்ரை பண்ணு ஆனால் Give up, don't give up ன்னு அர்த்தம் முயற்சியை கைவிட்டுறாத அப்படின்னு கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம அந்த இதை வச்சு ஈவன் தோ அந்த பட்டை வச்சுட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் ஒரு லாஜிக் நமக்கு கிடைச்சிருச்சு இதை பற்றி தான் சொல்ல வர்றாங்கன்ட்டு இப்போ நம்ம ஆப்ஷன்ஸை சப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் எது கரெக்ட் ஆன்சர்னு ஃபர்ஸ்ட் நம்ம 2 எடுத்துக்கலாம் 2ல என்ன கொடுத்துருக்கு ப்ரிப்பேர்ட் நீ வந்து ப்ரிப்பேர்ட் ஆனாலுமே அதுக்கப்புறம் வந்து நீ ஆன்கமிங் ஒன்ஸை ட்ரை பண்ணு அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அதுக்கு இது அது வந்து எந்த லாஜிக்கும் இல்லை இட் டசன்ட் மேக் சென்ஸ் ஸோ அது வராது ஆன்கமிங்னா என்ன மீனிங்னு தெரிஞ்சுக்கோங்க அப்ரோச்சிங் நம்மளை நோக்கி வரக்கூடிய நம்மளை நெருங்கக்கூடியது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்கமிங் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ செகண்ட் ஆப்ஷன் தப்பு தேர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க பீட்டிங் ஈவன் தோ யூ கெட் பீட்டிங் கெட்டுக்கு அப்புறம் பீட்டிங்கிறதே வராது ஸோ அதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் அடுத்து என்ன ஆல்தோ யூ கெட் என்லைட்டன்டு பை த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்லைட்டன்ட்னா என்னென்னா நாலேஜ் கிடைக்கிறது நமக்கு நமக்கு வந்து ஒரு அறிவு கிடைக்கிறதா என்ன சொல்கிறது என்லைட்டன்ட்னு சொல்கிறது அது ஒரு வேளை உனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள்லே உனக்கு அறிவு கிடைச்சாலும் கூட ஜஸ்ட் ட்ரை சம் ஆஃப் த செகண்ட் ஒன்ஸ்னு வரவே செய்யாது இல்லையா ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தான் வரும் அதனால நம்ம என்ன பண்ணிடலாம் அதையும் எலிமினேட் பண்ணலாம் அப்படியும் பார்த்தா ஃபஸ்ட் எக்ஸாம்பிள்லேயே உனக்கு என்லைட்டனிங் வந்துட்டாலும் கூட நீ என்ன பண்ண வேற எதையும் ட்ரை பண்ணு முயற்சியை கைவிட்றாதன்னு சொல்ல மாட்டாங்கன்னா ஃபஸ்ட்டுலேயே அவர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டார்னா எதுக்கு நம்ம முயற்சியை கைவிட்றாதன்னு சொல்ல போகிறோம் அதில் லாஜிக் இல்லை இல்லையா ஸோ அதையும் எலிமினேட் பண்ணிடுறோம் அடுத்து என்ன இருக்குது த்ரெட்டன்டு ஈவன் தோ யூ கெட் த்ரெட்டன் பை த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் யாராவது எக்ஸாம்பிளால் த்ரெட்டன் ஆகுவாங்களா இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணிடலாம் ஸோ கன்ஃபியூஸ்ட் அதுக்கப்புறம் என்ன இருக்குது நெக்ஸ்ட் இதுதான் இதுக்கு ஆன்சர் ஓகேவா